அழைக்கிறான் மாதவன். வணக்கம்ண்ணா. குருவே சார் என்னம்மாண்ணா, இப்போ நான் தேர்ட் பேட்ச் மெடிடேஷன் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கேங்கண்ணா. என்னோட ஏஜ் வந்து 23. டெய்லி 1.5 hours ட்ராவல் இருக்கோம்ண்ணா. எப்பயுமே பாடியில் வந்து டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ தான் வந்து நான் கிளாஸ் சேர்ந்தேன். எனக்கு இந்த 2 days நல்ல ஒரு சேஞ்சஸ் பாடியில் தெரிஞ்சதுன்னா, பாடி கொஞ்சம் லைட் வெயிட்டாக ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்தது. அந்த 5 to 6 1 hour ஸ்லீப்பே வந்து எவ்வளோ என் பாடியை ரிலாக்ஸ் பண்ணி கொடுத்த மாதிரி எனக்கு இருந்ததுன்னா, ஐ கேன் ஃபீல் தி சேஞ்சஸ். தேங்க்யூண்ணா. எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி 21 பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த பிரம்ம முகூர்த்தம் கிளாஸோட டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 21 பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் கலந்துட்டு பல பேருக்கு பல விதமான மாற்றங்கள், பெரிய லெவலில் அவங்களோட லைஃப்பில் அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. நீங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா கிளாஸில் ஜாயின் பண்ணிங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, இந்த கிளாஸ் எந்தெந்த மாதிரியான ஸ்கெடியூலில் ரன் ஆக போகுது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, www.amsource.com அப்படின்ற கூட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, எந்த இடத்துல நம்ம போனாலும் இந்த தோல்வி அப்படின்னு கூடிய ஒரு விஷயம் காதில் விழுந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ ரெண்டு பேர் மோதுறாங்கன்னா ஒருத்தர் தான் சக்ஸஸ் அடைய முடியும், இன்னொருத்தர் தோல்வி அப்படின்ற ஒரு விஷயத்த அடைஞ்சு தான் தீர முடியும். அப்படின் இருக்கும்போது அதை மாற்ற முடியாது. அப்படி இருக்கும்போது என்னென்னா, நான் தோல்வி அடைஞ்சிட்டேன், வெற்றியை என்னால் பார்க்க முடியல, நான் தோல்வி ஆகிட்டேன்னு சொல்லி பல பேர் நம்ம புலம்புறதை பார்த்துருப்போம். இது எந்தெந்த மாதிரியான இடத்துல அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா, படிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை வந்து ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ரீதியாக போகும்போதாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த தோல்வி அப்படின்றத நம்ம ஒன்று ஃபேஸ் பண்ணும்போது ரொம்ப ஒரு கீழே டிப்ரெஸான ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம போயிடுறோம். என்னால் எதுவுமே சாதிக்க முடியாது, நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இடத்துலையும் அதில் அந்த இடத்த விட இருந்து அதை விட கீழே இறங்கி வந்துடுறீங்க. ஏன்னா அந்த தோல்வின்ற ஒரு விஷயத்தை பார்த்துட்டோம் அப்படின்ட்டு. தோல்வி அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்காத ஆட்களே கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஜாம்பவனாக இருந்தாலும் தோல்வி அப்படின்றது வந்து சக்ஸஸோட ஒரு படி தான். அதனால் எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பிரக்னானந்தா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சின்ன வயசு பையன், 18 பையன், செஸ் பிளேயராக இருக்கிறாரு, மிகப்பெரிய ஜாம்பவானெல்லாம் வின் பண்ணி கடைசியில் போய் ஃபைனலில் போய் தான் வந்து தோத்தார். அப்போது இத்தனை பேரை வந்து தோக்கடிச்சிட்டு போனதுனால இந்த தோத்தவங்க எல்லாருமே வந்து லோவான பீப்புளா, அதுக்கு தகுதியான ஆள் இல்லையா அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது. தோல்வி என்பது எல்லாருக்கும் சகஜமான ஒன்று தான். அப்போ என்ன, அதை விட தாண்டி என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ தோல்வியிலேருந்து சில விஷயங்களை நம்ம கற்றுக்குறோம். இப்போ நீங்கள் இந்தியா டீம்மு வித் ஆஸ்திரேலியா மேட்ச் வந்து வேர்ல்ட் கப் நடந்துச்சு நேற்று. அப்போது அங்கே என்ன நடந்துச்சு, 9 இந்தியா வின் பண்ணுச்சு, எந்த ஒரு டீமே 9 வின் பண்ணல, நம்ம இந்தியா டீம் மட்டும் 9 வின் பண்ணுச்சு. ஆனால் கடைசியில் வந்து இந்த ஃபைனலில் வந்து ஆஸ்திரேலியா கூட தோத்துட்டதுனால இந்தியாவே வந்து ஒரு மோசமான டீம் அப்படின்னு சொல்லி நம்ம தூக்கி எறிஞ்சிட முடியாது. அப்போ என்னென்னா, இந்த தோல்வி என்பது இருக்கும், அந்த தோல்வியிலேருந்து என்னத்தை நம்ம கற்றுக்குறோம் அப்படின்றதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் தோல்வி அடைகிறவங்க எல்லாமே வந்து அதுக்கான தகுதி இல்லாத ஆட்கள் அப்படின்றது கிடையவே கிடையாது. அந்த தோல்வின்றது எல்லாருக்குமே சகஜம். இப்போ உசைன் போல்ட்டை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கூட, உசைன் போல்ட்டை அடிக்கவே முடியாது, யார் வந்தாலும் தோக்கடிக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது நடுவில் வந்து உசைன் போல்ட்டுமே வந்து தோத்தார் ஒருத்தர்கிட்ட. அப்போ அப்படி இருக்கும்போது என்ன, அந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஞ்சினவங்க இருக்கத்தான் செய்வாங்க. அப்போ அந்த இடத்துல தோல்வி ஏற்படுதுன்னா, ஏன் தோல்வி ஏற்படுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கொஞ்சம் வாட்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்குது. என்ன, நம்ம என்ன தவறு செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திரும்பி பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு என்பது அமைது. நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அது பெரிய விஷயமே கிடையாது. ஒரு தோல்வியிலேருந்து நிச்சயமாக உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கப்படும். இது எல்லா இடத்துலையும் நிகழும். அப்போது நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த தோல்வி வரும்போது அதை கண்டு பயப்படாமல் இந்த தோல்வின்றது என்னோட வெற்றிக்கான ஒரு படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து பயணம் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போது நீங்கள் எல்லாரோட மிகப்பெரிய ஒரு கோர்ஸ் எடுத்துட்டீங்கனாலும் சரி, மிகப்பெரிய லெவலில் சாதித்தவங்க, மிகப்பெரிய ஜாம்பவானாக இருக்கக்கூடியவங்க எல்லார்ட்டையுமே நீங்கள் கேட்டிங்கன்னா, எல்லோருமே தோல்வி அடைஞ்சிருப்பாங்க, எல்லோருமே அந்த ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒரு கோர்ஸ் கூட இருக்குது, யார் ஃபெயிலியர்ஸை பார்க்காம வளரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து எதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. யார் தோல்விக்கு தயாராக இருக்கிறாங்களோ அவங்க வந்து சக்ஸஸை சுவைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ காரணம் என்ன, எப்போல்லாம் நீங்கள் தப்பு பண்ணுறீங்களோ அப்போல்லாம் அங்கே திருத்தி கொள்றதுக்காக ஒரு வாய்ப்பு ஏற்படுது. அப்போல்லாம் உங்களை நீங்கள் திரும்பி பார்த்துக்க முடியும், எந்தெந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுறோம், ஸோ இதில் நம்ம இன்னும் எப்படி மேம்பட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இடத்துலையும் அதை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். அப்போ என்னென்னா, இந்த தோல்வி அப்படின்றது வந்து சக்ஸஸோட ஆப்போசிட்டான விஷயம் கிடையாது. இந்த தோல்வி என்பது சக்ஸஸோட ஒரு பார்ட்டு தான். அப்போ சக்ஸஸோட
ஆரம்பம் என்னவா இருக்கு, அதுல இருந்து நீங்க முயற்சி எடுத்து மேல வரும்போது என்னவா இருக்கு, இது ஒரு பார்ட் தான், சக்சஸோட ஒரு பார்ட் தான் தோல்வின்றது. இதுல இருந்து மாத்திட்டு உங்களால சக்சஸ் அடைய முடியும். அப்ப அதனாலதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க எந்த ஒரு விஷயத்த நீங்க கையில எடுத்தாலும் தோல்வி அப்படின்ற ஒரு விஷயம் அடையுது அப்படின்னா அதை நினைச்சு வருத்த பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஆனா எப்படி இருக்கணும் அப்படின்னா மைண்ட்ஃபுல்லா இருக்கணும். இப்போ ஒரு பிஸ்னஸ் நீங்க கையில் எடுக்கிறீங்க, பிஸ்னஸை கையில் எடுத்துட்டு நான் தோல்வி அடைஞ்சிட்டேங்க, எனக்கு வந்து பெருசா அது போல அப்படின்னு சொல்லி சொல்றீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்க்கணும். நீங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை கையில் எடுத்திருக்கீங்க, நீங்க எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு சில இடத்துல வந்து லேக் ஆயிருக்கும், இது வந்து இப்படி போவாதே அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் நீங்க உத்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இல்லைங்க, நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண எனக்கு தோல்வி ஆயிடுச்சுன்னா நீங்க எல்லாமே கரெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா, உங்களோட வழி கரெக்டா இருக்கா, நீங்க பண்ண விஷயங்கள் எதுலையுமே வந்து ஒரு லேக் இல்லாம எல்லாமே நீங்க பர்ஃபெக்டா பண்ணிருக்கீங்கன்னா அது ஓகே, அதுலேருந்து நீங்கள் லெசன் லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் தெரிஞ்சே சில விஷயங்களை தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கணும். இதை தான் நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக இருந்து வாட்ச் பண்ணணும். தோல்வி என்பது தவறில்லை, பட் கண்மூடித்தனமாக போய் விழுவது தப்பு. நீங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுறீங்க, அங்கே ஒரு தோல்வி ஏற்படுது அப்படின்னா பிரச்சனையே கிடையாது, அங்கேருந்து நம்ம மாற்றிக்கலாம். பட் கண்மூடித்தனமாக போய் விழுவுறதுன்றது தப்பான ஒரு விஷயம். அதனால் மைண்ட்ஃபுல்லாக இருந்து எப்படி இதை நம்ம அடுத்தடுத்து கடந்து போகிறதுன்றதை பாருங்கள். தோல்வி அப்படின்றது எல்லா மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், மிகப்பெரிய லெவலில் அச்சீவ்மெண்ட் பண்ணவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த தோல்வி என்பது உங்களுக்கு மட்டும் உடையது கிடையாது, இது நீங்கள் மட்டும் ஃபேஸ் பண்ணுறது கிடையாது, எல்லோருமே உங்களோட வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தோல்வியை கண்டு பயப்படாமல் அடுத்தடுத்து நம்ம எப்படி அடி எடுத்து வச்சு போகிறது அப்படின்றத மட்டும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை சிறப்பாக இருக்கும். இப்போது இந்தியா தோத்துருச்சு அப்படின்றதுக்காக நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப்லாம் விளையாடாமல் இருக்க முடியுமா? இல்லைங்க, என்னால் முடியாது, நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்க முடியுமா? அடுத்தடுத்த வேர்ல்ட் கப்பில் ஜெயிக்கலாம், பிரச்சனையே இல்லை. அந்த மாதிரி பிரக்னானந்தா தோத்துட்டாரு, ஃபைனல் தோத்துட்டாருக்காக இதுக்கப்புறம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போக முடியுமா? 18 வயசில் இவ்வளோ தூரம் வந்தது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அந்த இடத்துல தோல்வின்னு ஒன்று ஏற்படுதுன்னா கற்றுக்கிட்டாப்பில் திரும்ப 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 கற்றுக்கிட்டு அடுத்தடுத்த ஒரு விஷயத்தில் எப்படி மேம்படலாம், அடுத்தடுத்த மேட்சஸில் நான் எப்படி முன்னாடி போகிறது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு லெசனாக இருக்கும். எப்போ ஒரு தவறு பண்ணுறோமோ அந்த இடத்துல கொஞ்சம் கவனம் நம்ம ஜாஸ்தி வைக்க ஆரம்பிப்போம். ஸோ தோல்விகள் என்பது தவறில்லை, அந்த தோல்வியை கண்டு பயந்துட்டு நீங்கள் அடுத்த ஒரு விஷயம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது தவறு. அப்போது தோல்வி என்பது சக்ஸஸோட ஒரு படி, நீங்களும் சக்ஸஸ் அடைகிறதுக்கு அந்த தோல்வியை நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது, பட் கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக இருந்தால் அதை வாட்ச் பண்ணுங்கள். இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம், நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனா அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம், அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம், அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.